ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் அம்மு விளாக்ஸ் தமிழ். டுடே நம்ம ஒரு குட்டி கிளீனிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராசஸ்னால் நம்ம கேஸ் அடுப்பு கிளீனிங். நம்ம தூங்கி ஏஞ்சதுமே நம்ம ஃபேஸை பார்க்குறோமோ இல்லையோ நம்ம வந்து அடுப்பு ஃபேஸை தான் பார்ப்போம். டீ போடுறதுலேருந்து, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுலேருந்து, லஞ்ச் பண்ணுறதுலேருந்து, நைட்டு படுக்கும் போது, டின்னர் பண்ணுறதுலேருந்து ஃபுல் டே நம்மளுக்கு அடுப்படி தான். அதனால் அந்த அடுப்படியை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அது மேலே சால்ட் வச்சிடலாம். சால்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் அடுப்பு மேலே அப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். ஃபுல்லாகவே அடுப்பு ஃபுல்லாக இதே மாதிரி தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் தெளிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதுக்கு நான் யூஸ் பண்ணல, வெறும் லெமன் சால்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சே எப்படி சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் வந்து நம்ம இந்த கார்னரில், ஃப்ரண்ட்டில் இப்படிலாம் போட்டு வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சும்மா நம்ம இப்படி லைட்டாக தீத்துறதுக்கு எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணதும் லாஸ்ட்டாக நம்ம டிஷ்யூ வச்சு துடைச்சிக்கலாம். டிஷ்யூ இல்லைன்னா நம்ம வீட்டில் காட்டன் கிளாத் இருந்தாலே போதும். அந்த கிளாத் வச்சு நம்ம ஃபஸ்ட் ஃபுல்லாக நம்ம துடைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நம்ம தண்ணி தொட்டு துடைச்சிடலாம். ஃபுல்லாக தண்ணி தொட்டு துடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் காஞ்ச துணியை வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டால் அவ்வளோதான், ஃபினிஷ். நம்மளோட கேஸ் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. வா, இப்போ நம்ம கேஸ் அடுப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களே எதுவுமே கிடையாது, வெறும் லெமன் சால்ட்டு வச்சே நம்ம இவ்வளோ க்ளீனாக சூப்பராக ஆகிடுச்சு நம்ம கேஸ் அடுப்பு. நீங்களே பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அடுப்பும் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோவை பாருங்கள், செமையாக இருக்குல்ல பார்க்கும்போதே. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.